நான் நடிகர் ராஜேஷோட அந்த ஓம் சரணா சேனல் தொடர்ந்து பார்ப்பேன். அவர் சொல்ற பிரெயின் ஒரு புக்கு பத்தி ரொம்ப டிஸ்கஸ் அந்த புக்கு வாங்கி படிப்பேன். ஒரு எதாவது டாக்டர் போய் பார்த்துக்குவான். அப்போ ஜோசியம் வந்து ரொம்ப அவர் மேலே ரொம்ப, ஏன்னா அவர் ஆத்தன்டிக்கேட்டாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் எடுத்து சொல்வார். ஆனால் அந்த அளவுக்கு நக்கலாகவும் கேள்வி கேட்பார். நக்கலாக கேள்வி கேட்கறது தெரியாத இருக்கவங்க அது ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த மக்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கணும், ஒரிஜினல் கொண்டு சேர்க்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அவர் மேலே ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இதுமாதிரி ஜோசியம் நிறைய, அவர் நிறைய ஜோசியரை பற்றி நிறைய பேசுவார். அந்த ஜோசியெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் நினைப்பேன். நான் பார்த்த ஜோசியர்கள்லாம் எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க. ஜோசியத்து மேலே நம்பிக்கை உண்டு, ஆனால் ஜோசியர்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. ஆனால் ஈரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஜோசியத்தை பார்த்துட்டு, உனக்கு கல்யாணமும் ஆயிருக்காது, நீ படிச்சிருக்க மாட்டேன், 12வது ஆண்டுக்க மாட்டேன், உனக்கு குழந்தையோ பிறந்திருக்காதுன்னு. நான் அப்போ தான் பிஎல் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் குழந்தையெல்லாம் இருந்தது. எல்லாமே தப்பு தப்பு சொல்லுவேன், நோட்டை கூட வாங்கிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஒரு அனுபவம். அப்புறம் வந்து எனக்கு உள்ள சில சித்தர்கள் கொடுத்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி எனக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அவர் எனக்கு தீட்சை கொடுத்தார், சொன்னதும் நடக்கும் அப்படின்னா, நான் எதாவது சொன்னாலும் அப்படி நடத்துகிறோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு இது, அது ஒரு ஆறாவது பிரேக் பண்ணிட்டு போயிடுறது விஷயம், அது சொல்லக்கூடாது, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படின்னா. இன்னொரு அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து தருங்க, சொன்ன உடனே எழுத்துல உட்காருவாங்க, அப்படியே கடை கடை நல்லா சொல்லிவிடுங்க. ஜோசியம் பார்த்து எப்படி ஜோசியம் நோட்டெல்லாம் எப்படி சொல்கிறா அப்படின்னா, அது எம்ப உனக்குள்ள வருதுங்க அப்படின்னு சொல்லி வைப்பான். அப்படின்னா அதை விட்டுட்டு அதோட. அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜோசியம் படிக்க போகலாம் வாங்க ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அந்த கிளாஸுக்கு நான் போனேன், ஒன்றுமே புரியல. அது பூரா வந்து கணிதமாக இருந்தது. நம்ம கணிதம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேரை பற்றி இந்த இதில் சொன்னாங்க. அப்போ வந்து சாந்தி தேவி மேடத்தோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்கும்போது, ஐயா கண்ணை மூடிட்டே எனக்கு புஸ்தகத்தை எழுத சொன்னாங்க, அவ்வளவு ஒரு தீர்க்கமாக அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஞானி மாரி சொல்லுவாங்க, நான் அதை வந்து பயபக்தியோடு எழுதுவான்னு சொல்லும்போது தான் எனக்கு உள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து, இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்குது, நம்ம அதெல்லாம் படிச்சாகணும்னு தான் அப்புறம் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். இது எல்லா ஆசிரியர்களுமே முத்தான ஆசிரியர்கள். இது சாந்தி தேவி மடத்தோட குரல் வந்து அவ்வளோ ஒரு டான் டான் இருக்கும். எல்லாருமே அவங்களுடைய இது வந்து கண்டிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் அரவணைப்பும் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாமே பெஸ்ட்டு. அதாவது நீங்கள் பாடம் எடுக்கும்போது ஏதோ ஐயாவுடைய ஆன்மா வந்து உங்களுக்குள்ளே பூந்துட்டு ஐயாவே கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு தொடர்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுமாதிரி சாஃப்ட்வேர் பற்றி என்னோடய நண்பர் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறாரு. அதில் வந்து சும்மா அப்படியே அந்த அந்த தசா பற்றி இதெல்லாம் ஒரு மொழியாக வேறு ஒன்றும் அதில் வந்து பெருசாக வராது. காஸ்ட்லி சாஃப்ட்வேர் எல்லாமே ரெண்டாவது. அது வந்து அந்த அளவுக்குலாம் இது கிடையாது. நான் சாஃப்ட்வேர் நேற்று தான் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும், நேற்று தான் வாங்கிட்டேன். அது இனிமேல் தான் பார்க்கணும். தான் கண்டிப்பாக ஒரு பலன் எடுக்க முடியுது என்னால். இன்னும் எனக்கு ஒரு 3 ஏரியா தான் கிரே ஏரியா இருக்குது. அதை நான் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்குள்ளே நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவு கொடுத்தாங்க. மற்றபடி ரொம்ப வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள்லாம் கொடுத்துருக்குங்க. ரொம்ப கோபம் வரும். என்னோட நண்பர்த்து நல்லா ஜோதிடம் பார்க்குறாரு. அது இந்த ஒரு 3 வருஷத்துக்கு கோபமே படக்கூடாது, பட்டா உனக்கு ஆபத்து, கோபப்படலன்னா எதிரிக்கு ஆபத்து அதுங்க. அது அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது எதிரிகள் கேரக்டர் ஆபத்து வந்து கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறதுனால. அது அந்த கர்மா கிளாஸ் சூப்பர், அருமையாகும். அதெல்லாம் வந்து அந்த கர்மா கிளாஸுக்கே காசு தெரியாது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சீப் ரேட், அதுவும் பெரிய இதே கிடையாது. நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கொஞ்ச நாள் டெக்னிக்கல் இன்வெஸ்டராக இருந்தேன். அப்போ வந்து அது ஜோசியத்தை இன்க்ளூட் பண்ணி அது கேன் கால்குலேஷன் மூலம் வருவோம். அப்போ அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னு சொல்லிட்டு மெட்ராஸில் நண்பர்கள்லாம் ஆலோசிக்கும் போது லட்சக்கணக்கில் இருந்தது சாஃப்ட்வேர். அது அமெரிக்காவில் தான், இந்தியாவில் கிடையாது. அப்போல்லாம் அது வந்து 20-25 லட்சம் கம்மி. ஆனால் இப்போ வந்து வெறும் 1500 அந்த ஷேர் மார்க்கெட்டை சாஃப்ட்வேர் தெரியுங்க. ரொம்ப இதெல்லாம் வந்து ஐயா வந்து வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இறக்கிட்டு தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து 100 கோடி 1000 கோடி வாங்கிட்டு போயிருப்போம். ஏன்னா ஐயா வந்து அது காசுக்கு ஆசைப்படாமல் பொதுமக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அதை பயன்படுத்தணும்னு இந்த ரொம்ப கம்மியான ரேட்டு வச்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து அவருடைய பொருளாசையை வந்து இல்லைங்கிறத அவர் நிரூபிக்குது. ரொம்ப 100 கோடி 1000 கோடி வச்சுருக்கலாம் அவர் அந்த சாஃப்ட்வேரை. வந்துட்டு அமைதியாக இருக்கலாம், யாருக்குமே அவங்கவுங்க எப்படி பண்ணிட்டு போகலான்னு விட்டுருக்கோம். ஆனால் அதுமாரி இல்லை. அதுலேயே அவர் பொது பேர்லேயே அவருக்கு ஒரு பொது ஊடகங்கிறது ஐயா அவரோட பேர் வந்து எல்லாருக்குமே ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை மாதிரி தான் அவர் எல்லாருக்குமே அவர் சீப்பாக தான் கொடுத்துருக்காரு. அது அந்த சாஃப்ட்வேரோட உழைப்பு பின்னாடி ஒரு உழைப்பு வந்து நல்லாவே தெரியுது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர், துல்லியமான சாஃப்ட்வேருங்கிறது
அது கிளாஸ்ல நிறைய பேர் நீங்க என்ன பல ஆசிரியர்லாம் காமிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து இது வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு தான் நான் சொல்லுவேன். வழிகாட்டுதல் முதலீடு, இந்த முதலீடு வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இது. நான் அட்வான்ஸ் கிளாஸும் கண்டிப்பாக முடிக்கணும் என்ன தான் இருக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் நன்றி. இப்போ வர்றது கொஞ்சம் நிறையவே கட்டுப்படுத்திருக்கீங்க. அதான் அன்னைக்கு கூட சொன்னேன், கிளாஸில் சொன்னேன், ஒரு ஹோட்டலுக்கு அன்னைக்கு அந்த கர்மா கிளாஸ் எடுத்தன்னைக்கு என் மேலே தண்ணியை சர்வர் ஊற்றிட்டார். ஊற்றின பிறகு எனக்கு கோபமே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்து ரொம்ப எனக்குள்ள நான் வைக்கலுங்கிற ஓதாவில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எகிரிடுவான். அது இல்லாமலே அன்னைக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டேன். ஏன் உங்களுக்கும் எனக்குமே ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அது கூட ஒன்றும் பெருசு இல்லை. அது அவங்க இது பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சொல்கிறேன் ஒரு சொல்கிறேன். ஒரு லைட்டாக கோவம் இப்போ அது சுத்தமாகவே இல்லாமலே போயிடுச்சு. அது மற்றபடி இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இதோட அந்த விழிப்புணர்வு வந்துருக்குது. அது நல்லா தெரியுது. மற்றபடி ரொம்ப நன்றி.